உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவின் இதயம் நாடாளுமன்றம். நாட்டை வழிநடத்தி செல்லும் தலைவர்கள் கூடும் இடம். இந்த இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது எனில் இதயமே நின்றுவிடும் போல் உள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தின் உள்ளே, அதுவும் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே, கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணீர் புகை. இது எப்படி சாத்தியமாயிற்று? யார் அந்த சமூக விரோதிகள்? எப்படி உள்ளே வந்தார்கள்? எத்தனை பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டு இருக்கும்? ஐடி கார்டு சோதனை, வெடிகுண்டு சோதனை என பல சோதனைகளையும் தாண்டி இரண்டு பேர் பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவை உறுப்பினர்கள் அமர்ந்துள்ள இடத்தில் எப்படி குதித்தார்கள் என்ற கேள்வியை உலகவே கேட்கிறது. குதித்ததோடு மட்டுமல்லாது கண்ணீர் புகை குப்பிகளை வீசியுள்ளனர். அவற்றை எப்படி கொண்டு வந்தார்கள்? கேள்விகள் இதுதான். பாராளுமன்றத்திற்குள் சாதாரணமாக யாரும் பார்வையாளராக சென்றுவிட முடியாது. முதலில் பார்வையாளர்கள் எப்படி நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். நாடாளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ, பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் தான் பாஸ் கொடுக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்கள் அலுவலகத்திற்கு சென்று பாஸ் வாங்குபவர்களுக்கு ஒரு பக்கம் என்றால், நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்களை சந்தித்து வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். மேலும் பத்திரிகையாளர்கள் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து பாஸ் வாங்கி தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதும் உண்டு. மக்களவை உறுப்பினர்களோ பத்திரிகையாளர்களோ பாஸ் பெறுபவர்களின் பின்புலங்களை முழுமையாக ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்படியான நேரத்தில்தான் தந்திரமாக பாஸ் பெற்றுக் கொள்ளும் நபர்கள் திடீரென சட்டசபை அல்லது நாடாளுமன்றத்திற்குள் கலாட்டா செய்வார்கள். சில சமயங்களில் கேள்வியும் கேட்பார்கள். மேலும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அமைந்துள்ள மெட்டல் டிடெக்டர் கருவிகளால் அவர்கள் வைத்திருந்த பொருளை கண்டுபிடிக்க இயலவில்லை என்று தெரிகிறது. வெடிமருந்துகளாக இருந்திருந்தால் பாதுகாப்பு கருவிகள் அதை கண்டுபிடித்து எச்சரிக்கை செய்திருக்கும். இருப்பினும் உருண்டை வடிவத்தில் ஒரு பொருளை உள்ளே எடுத்துச் செல்லும் போது அதன் மீது சந்தேகம் வந்து சோதித்து பார்த்திருக்க வேண்டியது பாதுகாவலர்கள் கடமையாகும். இந்த இடத்தில் பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கிறது என்பதுதான் அடிப்படை விஷயமாக உள்ளது. இது முதல் முறை அல்ல. 22 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல நாடாளுமன்ற தாக்குதல் இதே நாளில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக ஊடகங்களின் தலைப்பு செய்தியாகியுள்ளது பாதுகாப்பு வளையம் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்தியா. 3 அடுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டும் இந்த நிகழ்ச்சி அஜாக்கிரதையை காட்டுகிறது என்றே கூறலாம். நாடு முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். இனி இதுபோல் அசம்பாவிதம் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.